பண்ணியா? நாங்க தான் செக் பண்ணனும். ஐசி. என்ன அது? மெட்டல் டிடெக்டர். இது கூட உங்களுக்கு தெரியாது. என்ன பாக்கெட்ல சவுண்ட் வருது? அதுவா? சாரி ஆபீசர். இது ஒரு குதிரையோட செப்பல். இதினுடைய டிவிஎஸ் 50 பஞ்சர் ஆகிச்சு. அதனால இத கன்சூமர் கோர்ட்டுக்கு எடுத்து போய் கார்ப்பரேஷன் மேல கேஸ் போட போறேன். போய் போடியா. थैंक यू. நீங்க எல்லாம் கரெக்ட்டா வர்க் பண்றீங்க செக் பண்ணேன். கேச்சி. டேய் உடம்பு இந்த துருப்பிடிச்ச வைப்பர் தூக்கு. கரடே. ஹாய் டாட் என்ன எனக்கு முன்னாடி வந்தீங்க? டிஜே வர்றான்ல. ஒருவேளை பிளேயர் முன்னாடி வந்துச்சுனா எல்லா பிளேயரும் முன்னாடி தான் வரும். ரிவர்ஸ் கியர் போட்டா பின்னாடி போவோம். ஹாய் சிதி. ஏய் யாருன்னு தெரியாது. அந்த பொண்ணு போய் சிதின்னு தெரியட்டேனே தெரிஞ்சிட்டா போச்சு. நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. இது என்னோட ஃப்ரெண்டோட ஃாதர். நான் இவரை செல்லமா டாடி தான் கூப்பிடுவேன். அதே மாதிரி உங்களை செல்லமா சித்தின்னு கூப்பிட்டுமா? சித்தி வாட்? Hi dad. Hi Vijay. Oh. Hi daddy. How are you? Chennai la epdi irukke? Yeah, okay. Enna dad appadi paakringa? Enna pa epdi elichita? Summa irunga dad. Unga pakkathula yaar ninnala ungalukku elcha maari dhaan theriyum. Enda vandhadum appa kittiye joke ah va. Hi hi Chandru. Hi Vijay. Welcome to Singar Chennai. Have this please. Thank you. Adha irukke? Nee thaniya varuvani yaarukku pa theriyum? 10 நாள் ஃபாரின் போயிட்டு வரவனே கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கூட வந்து இறங்கறா. நீ பெர்மனன்ட்டா ஃபாரின்ல இருந்து வரவன் பிரெக்னன்ட்டா இதையா தள்ளிட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி வரல. உங்க பையனாச்சே தனியா தான் வந்திருக்காரு. ஹேவ் தி சால். வணக்கம் பாஸ். ஐ அம் ஸ்டெப்னி. டாடி கிட்ட டிரைவரா வேலை செஞ்சிருக்கேன். ஆமா இதுக்கு முன்னாடி டைட்டானிக் கப்பல்ல கேப்டனா இருந்து வேலைய ரிசைன் பண்ணவரே. டிரைவருக்கு எதுக்குடா இவ்வளவு பந்தா? போய் காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசியே போடு போ. ஓசில வாழ்றவனுக்கு எல்லாம் ஏசி போறது இல்ல. பாருங்க சார் என்ன போய் ஓசி கிரா சார். அவன் கிடக்குறான். நீ அந்த லக்கேஜ் எடுத்துட்டு போய் கீழ வை. போ. முருங்கை ஆஃப்டர் மேரேஜ் கூட உன் இமேஜ் ஸ்பாயில் ஆகலடா. நல்ல குஷியா தான் இருக்கு. என்னடா உளறற? என்ன என்ன? ஒரு பேச்சலர் நான் இங்க அள்ளாடிக்கிட்டு இருக்கேன் தனியா. என்கிட்ட வந்து எவளும் பேச மாட்டேங்கறா. ஆனா நீ ஏதோ ஆமை முட்டை சைஸ்ல ஒன்னு இருக்குது. அத அகஸ்மாத்தா உருட்டி விடுற. அதுவே யதார்த்தமா 10 கட்டை இடிக்குது. அதுக்கு அத தொட்டாலும் பரவாயில்லை. உன்னை வந்து அப்படியே டச் பண்ணிட்டு போறல. என்ன இதுல ஃபீல் பண்ற? எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? ஹாய் விஜய். அட பாவி எல்லா சைஸ்ல இருக்கறானேடா. ஹவ் ஆர் யூ? ஃபைன் தேங்க் யூ. ஐ லைக் யுவர் ஃப்ரெண்ட் வெரி மச். ஆஹா. Stop it! நான் கிளம்புறேன்டா. ஏய் என்னாச்சு? இன்ன என்னடா? எனக்கு இருக்குறதோ லிட்டில் ஹார்ட் சின்ன இதயம். அதால இந்த மாதிரி ஃபாரின் கோலாபரேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுடா. நான் வரேன்டா. ஏய் யூ ஆர் வெரி லக்கி கை மேன். எப்படிடா? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். ஹே? எங்க ரிபீட் பண்ணு. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான்டா. சிகரெட் ப்ளீஸ். சிகரெட். தேங்க் யூ. பத்திரிக்கிறதுக்கு நான் உங்க ரிலேஷன்ஸ் வருவாங்க. நீ தான் பத்தும். அதாவது விஜய் நீ டென்ஷன் ஆகாத. என்னுடைய லெவல் தெரியாமலே நான் இவ்வளவு நாளா வாழ்ந்திருக்கேன்டா. ஹாய். ஒர்க் அவுட் ஆகுது விஜய். இவ்வளவு அழகான ஃபிகர் நீ இருக்கும் போது ஒன்ன விட்டுட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அன்பானவன், நான் அழகானவன், விவரமானவன், விவேகமானவன் அர்த்தம். நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத. இப்ப நான் என்னுடைய மேரேஜ் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். அதை அப்படியே அங்க நீ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுத்துரு. ஓகே. அவங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லணும் இப்போ. வெரி ஃபாஸ்ட் கேர்ள். கம் ஆன் ப்ரோசீட். ஆக்சுவலி அவங்க வந்து நெதர்லாந்துல இருந்து வந்திருக்காங்க. குட் கண்ட்ரி. வந்தரத்துல ஏதோ கேர்லெஸா இருந்ததனால பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னடா சைக்ளோன் ஃபார்ம் ஆன மாதிரி சொல்ற? இப்போ நான் அதுக்கு என்னடா பண்ணனும்? நீ ஒண்ணு செய்ய வேணாம்டா. நான் எதுவும் செய்யலையடா. அந்த குழந்தைக்கு ஒரு இந்தியன் ஃாதர் வேணுமா? அதுக்கு உன் பேர் இனிஷியலா போட்டுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. சும்மா இல்ல. எவ்வளவு பேமெண்ட் பண்ணாலும் கொடுத்துறாங்களா? டேய் என்னடா இது காது குத்துக்கு மொய் வைக்கிற மாதிரி சொல்ற? இதென்ன சர்வ சாதாரணமான காரியமாடா? இந்தியாவுல பாதர்கள் பண்ணாத ஒரே காரியம் அது ஒண்ணுதான்டா. அதையும் என்ன செய்ய வச்சிடாதடா. டேய் டேய் விஜய் விஜய் ஏதோ உன் ஷேடோல வாழ்றவன் தான்டா நான். நீ குடுக்கற காசுல தான் இந்த பீரையே வாங்கி குடிக்கிறடா. ஆனா அதுக்காக என்ன பாதரா ஃபாரின் கண்ட்ரி ஆக்கிறாதடா. சாரி ஹி இஸ் நாட் வில்லிங் டு. யூ நோ மை ஃப்ரெண்ட் வென் ட்ரைங் டு சே நோ சிஸ்டர் நோ சிஸ்டர். டேய் அந்த அக்காட்ட சொல்லி வைடா. தேனாம்பேட்டை சிக்னல்ல கையில குழந்தையோட பிச்சை எடுக்கிறா பாத்தியா? அந்த குழந்தை கூட நான் பாதரா இருப்பேன். ஆனா இவ குழந்தைக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லி வைடா. ஏய் வெள்ளக்காரி யாரோட யார் நீ சுமக்குறது? என்ன 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 இது? கொஞ்சம் ஸ்டைலா குடுறா. பெக் பெக்கா ஊத்தி குடிக்கிறதுக்கு நாம என்ன ராக் பைலர் ஃபேமிலியா? பாப்பநாயக்கம்பட்டி பழனிசாமி பேரனுக்கு இது போதாதா? அது ரீட்டைல்னா இது ஹோல்சேல். This is Indian culture. அது என்னடா? இது தமிழ்நாட்டு கல்ச்சர். ஊர்க்கா இது அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல சைட் டிஷே கிடையாதா?
டேங்க் ஃபுல் ஆயி போச்சு போய் ரிலீஸ் பண்ணிட்டு வந்தறேன் ஏய் டாய்லெட் இந்த பக்கம் இருக்கு அது ஒரு மாதிரி ஃபாரின் போய் படிச்சிட்டு வந்த உங்களுக்கு நமக்கெல்லாம் ஓபன் யுனிவர்சிட்டி தான் அப்படினா திறந்தவெளி புல்வெளி கழகம் போயிட்டு வந்தறேன் ஃபாரின் சர்க்கிள் கூட டூப்ளிகேட் வருது போல இருக்கு ஒரு லார்ஜ் லே கிட் ஏறுதே கருப்பு தான் டைம் ஆச்சு கலம்பு கலர் ஆ பாபிலோனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ இல்ல சார் சும்மா 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 நான் அம்மா வைக்கறாத யார் இவன் ஒரு ரகசிய ஸ்நேகிதனா இல்ல சார் இது என் பாய் ஃப்ரெண்ட் ரவி ரவியா அப்ப போன வாரம் இதே பொதுருக்குள்ள இருந்து சங்கரோட வந்தியே யாரியா அவன் சங்கர் சிஐடி சங்கர் சும்மா முண்டா வையாதடா அங்க கேளுடா இது ஒண்ணுதான் நிம்மதியா போயிடு உக்கர்மா டென்ஷன் பண்ணிக்கா அங்க ஒரு பொதர் இருக்குது ஆ அதுவுளே ரெண்டு பேர் இருக்காங்க என்னங்கடா இது ஒவ்வொரு பொதர்லயே ரெண்டு ரெண்டு பேரா இருக்காங்க ரெசார்டா இது போயிட்டு போயிட்டு ஆபீசர் மாதிரி இருந்தேன் இந்த டிரஸ் போட்டு 45 பி டிரைவர் மாதிரி ஆயிட்டேன் என்ன பார்த்த மட்டும் எப்படியா டோல்பி ஓட்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் நமக்காவடா பண்றோம் நம்ம ஃப்ரெண்ட் விஜய்க்காகடா நாளைக்கு எனக்கு காதல ஒரு பிரச்சனை வந்ததுனா எனக்கா இனி கோமணம் கட்ட வேண்டியதுனா கட்டுவியா மாட்டியா விஜய் விஜய் சக்சஸ் சக்சஸ் பிரியா வந்துட்டாங்க நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் ப்ளூ Dressல பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி போயிட்டாங்க எனக்கு தெரியும்டா பிரியா பத்தி அவ ஷாக் ஆகி நிக்கணும்ன்றதுக்காக தானே எல்லாரையும் ப்ளூ Dress போட சொன்னேன் ஃபோன் பண்ணி வர சொல்லு என்ன பார்த்து இன்னொரு வாட்டி ஷாக் ஆகட்டும் ஓகே மேடம் நீங்க உடனே எம்டி ரூம்க்குள்ள வாங்க மெதுவா மெதுவா சொல்லு மெதுவா மேடம் நீங்க உடனே கொஞ்சம் எம்டி ரூம்க்குள்ள வாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணுமா ஓகேயா டே உனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சு வச்சிருக்க யூஸ்லெஸ் ஃபெலோ எந்த பக்கம் திரும்பனால ரெட் கலரா இருக்கு டேஞ்சர் லைட் மாதிரி எல்லாத்தையும் இமிடியேட்டா தூக்கிட்டு என் வைஃப் பிடிச்ச ப்ளூ கலரா மாத்து எதுக்கு சார் ரெட் கலரா மாத்துறோம் நம்ம உடம்புல ஓட ரத்தம் கூட ரெட் கலர் தான் அதுக்காக அதை ரிமூவ் பண்ணிட்டா நம்ம பாடியே டெட் பாடி ஆயிட்டாதா தேவையெல்லாம் பேசாத சொல்றது மட்டும் செய் சாரி பாஸ் நீங்க சொல்லாத கூட ஒண்ணு நான் பண்ணிருக்கேன் என்ன அப்படி செஞ்சுட்டு உங்க கூட அந்த ஐடியா வந்திருக்கேன் நான் உள்ளுக்குள்ள போட்டிருக்க ஜட்டி கூட ப்ளூ கலர் தான் அதுவும் சாதாரண ப்ளூ இல்ல ராபின் ப்ளூ உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா சாம்பிள் காட்ட கொஞ்சம் நான்சென்ஸ் ஆபீஸ்லாம் எவ்வளவு மாறுதல் ஏற்படுத்திக்க தெரியுமா இனிமே காலையில மாலையில ப்ளூ காபி கிடையாது எல்லாருக்கும் ப்ளூ காபி தான் அது எப்படி கொடுப்ப ரொம்ப சிம்பிள் பால்ல சுற்று நிலத்தை கூட்டிட்டேன் அது மட்டும் இல்ல பாஸ் இனிமே நம்ம ஆபீஸ்ல யாராவது சினிமா போறதுக்கு பெர்மிஷன் கேட்டா கூட ப்ளூ ஃபிலிம் போறதுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் கொடுக்க போறேன் யோ நான் இப்ப இந்த கண்டிஷன்ல போட்டேன் நீங்க போடல நானாவே லிமிட் தாண்டிட்டேன் பாஸ் பேசிட்டே இருக்காதே வேலைய பாறியா சரி பாக்குறேன் பாஸ் ஆனா போறதுக்கு முன்னாடி வித் யுவர் பெர்மிஷன் ஒரே ஒரு மேட்டர் சொல்லிட்டு போற பாஸ் என்ன பாஸ் அடுத்த ஜென்மம்னு ஒன்னு இருந்தா அதுல நான் பொண்ணா பார்க்க விரும்பற பாஸ் எதுக்கு இந்த விபரீதம் சார் அப்பதான் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் எனக்கு கிடைப்பாரு பாஸ் சத்தியமா சொல்றேன் பாஸ் சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு தான் உங்க ஒய்ஃப் மேல எவ்வளவு ஆசை உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அடுத்த ஜென்மம் வரைக்கும் எதுக்கு சார் வெயிட் பண்ணணும் நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் இப்பவே பாம்பேக்கு போய் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடுறேன் பாஸ் பாம்பேக்கா பாஸ் உங்க பிஏ வந்திருக்காங்க வாழ்க ப்ளூ வளருக ப்ளூ ப்ளூ மார்னிங் மேடம் வெயிட் பண்றாரு ப்ளூங்கோ ப்ளூங்க யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன் அண்ட் ரஃப் லேடிஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்ன ஏதுன்னு கேட்காம கைதட்டானுவ இன்னைக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்திருந்தாலும் ஒரு காலத்துல வித்த காட்டுற முன்னாடி விசில் அடிச்சு கைதட்டின கும்பல் தானடா நாம எல்லாம் அனாவசியமா பேசாதீங்க முதல்ல குட் நியூஸ் என்னன்னு சொல்லுங்க நீ அம்மாவா போற அப்படியே உட்காந்துக்க அதாவது நம்ம எம்டியோட ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பர்த்டே அதவர் கிராண்டா செலிப்ரேட் பண்ணனும்னு ஆசைப்படுறாரு அதனால உங்க எல்லாருக்கும் ஒரு பாக்கெட் ஸ்வீட்டும் ஒரு மாச சம்பளத்தையும் போனஸா கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாரு ஐயோ இந்த பதக்கத்தை விட மாட்டேங்கறாங்களே இந்த பாப்பா சாப்பிடு இந்த பேபி சாப்பிடு சார் எஸ் இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க முடியுமா எதுக்கு இல்ல எனக்கு ரெண்டு ஹஸ்பண்ட் ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தர் கோச்சுக்கோரு அதுக்கு தான் ஏமா இது உனக்கே நல்லா இருக்கா தமிழ் கல்ச்சரே கொலை பண்றியே சாரி சார் நான் கொண்டல பிள்ளை அதர் ஸ்டேட்டேன் இல்ல மூணே வெச்சுக்கோ எதுக்கு சார் இன்னொரு பாக்கெட் ஃபியூச்சர்ல உன் லிஸ்ட்ல நான் இருந்தால இருப்பேன் அதுக்கு தான் சி போங்க சார் ஆல்ரெடி இருக்கனா இந்த என் சேலரி வெச்சுக்கோ பை சந்திர சந்திர நம்ம எம்டியோட வைஃப்க்கு பர்த்டே என்ன ஒரு மாசம் சாலரி ஸ்வீட்டும் கொடுத்தாரு என் பர்த்டேக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க எல்ஐசில ரெண்டு ஃப்ளோரும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்ல ரெண்டும் வாங்கி தரேன் வச்சிக்கறியா வளையாதீங்க குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் ஹாய் பிரியா இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ என்னடி ஸ்வீட் குடுக்குற என்ன விசேஷம் குட் மார்னிங் மேடம் இதாங்க ஒரு கிலோ ஸ்வீட் இதாங்க உங்க ஒரு மாசம் சம்பள கவர் இது எதுக்கு என்ன இப்படி கேட்டீங்க என்னோட ஃப்ரெண்ட் விஜய் இருக்கறான்ல அதாங்க உங்க கம்பெனியோட எம்டி அவருடைய வைஃப்க்கு இன்னைக்கு பர்த்டேயா அத கிராண்டா செலிப்ரேட் பண்ணனும்னு அவர் ஃபீல் பண்றாரு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க थैंक यू थैंक्स फॉर द ஹலோ
I'm Shiva. I'm Bob. Hi. My name is Vicky. உங்க பேர்லாம் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பை தி வே, கிளாஸ்க்கு நீங்க புதுசா? ஆமா, நீங்க? நான் இங்கே தான் 4 வருஷமா தேச்சிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு பாட சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தனா நீங்க என்கிட்ட கேட்காதீங்க, இவங்கிட்ட கேளுங்க. அதே நேரத்துல டான்ஸ் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தனா அவங்கிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க. ஏன்னா நான் தான் காலேஜ்க்கே டான்ஸ் மாஸ்டர். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? வேண்டானா விட்டுருவீங்களா? ஆரம்பிச்சுக்கங்க. இது என்னுடைய தம் டைம், அப்புறமா மீட் பண்ணலாம். ஹேய், இது உங்க கர்ச்சிஃபான்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? இடியட். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கே மேடம் திட்டுறீங்க. டேய் என்னடா ஜாக்கெட் மேல நுழுது? யார் ஹோஸ்டஸ் வசந்தி என் ஃப்ரெண்டு பா, அதான் போகும்போது அப்படியே போட்டு போறா. அது சரி, சம்மர் ஹாலிடேஸ்ல என்ன பண்ண? புக் படிச்சேன். சரோஜா தேவியா? இல்ல, டாக்டர் மேத்யூட சயின்ஸ் புக் படிச்சேன். நீ பாட்றா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? இங்கேயும் புக் படிக்கிற, லீவ்ல ஊருக்கு போற, அங்கேயும் புக் படிக்கிற, ஒட்டுமொத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரை இன்சல்ட் பண்ணிட்ட. நீ வேலைக்கு ஆக மாட்டே. நீ என்ன பண்ண? ஆமா, எங்களே கேக்குறீ, நீ என்ன பண்ண? ஓரத்துல குந்திக்கினு காஜா பீடி அடிச்சுக்கிட்டு. என் கதையே தனிடா. பேரு கிரிஜா, வயசு 18. அவ கண்ணு இல்ல, ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா ராயா? ஆமாண்டா, நாய். அவ கால் இல்ல, சென். சுஷ்மிதா சென்? பின்ன மாருதி சென்னா? ஏவன்டா இவன்? மொத்தத்துல இந்த உலகத்துக்கே தெரியாம போன ஒரு உலக அழகிடாவ. அவளுக்காக 1 மந்த் ரூட் போட்டேன், 1/2 மந்த் ட்ராக் போட்டேன், கடைசியில அதுல ஒரு ட்ரெயினே விட்டுலான்னு முடிவு பண்ணி காலையில 5 மணிக்கு பாத்ரூம் வர்ற மாதிரி வான்னு சொல்லி ப்ரோக்ராமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன ப்ரோக்ராம்? அந்த ப்ரோக்ராம் தாடா. காலையில 5 மணியும் ஆச்சு, அவளும் பாத்ரூமுக்கு வந்தாச்சு. பாத்ரூம் கதவுல ஒரு லேட்ச், அந்த தாழ்பால திறந்தா உள்ள பளிங்கு தெரியுது. பளிங்க? அது அவ முதுகு. அதை டச் பண்ண டக்குனு அவ திரும்பினாப்பா. அது பேட்டி இல்லப்பா, கிரிஜாவோட பாட்டி. அப்புறம் ஆனா இது ஒண்ணு அடிச்சிடறாங்க. முதல்ல இதை கலட்டி பேரிச்சம்பளத்துக்கு போடணும். எல்லா ஸ்டெப்பும் கரெக்டா தெரியும்ல உனக்கு மாஸ்டர்? எனக்கு அந்த ஒரு ஸ்டெப்பை தான் பிக்கப் பண்ண முடியல மாஸ்டர். இவ்வளோ பிக்கப் பண்ணுற ஸ்டெப்பை பிக்கப் பண்ண முடியாதா? சரி விடு விடு, நமக்குள்ளே கொடுத்து வாங்குறது தானே. அதாவது டப்பு டுப்பு டும், டப்பு டப்பு டுப்பு டும், இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது காலை தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர்? நெக்ஸ்ட்டு சப்பு சுப்பு ஜும், ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும், அந்த ஸ்டெப்புக்கு அட் டைமில் எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. அப்போ விழுந்துருவோமே மாஸ்டர். உழு உழுந்தா தான் நியூ ஸ்கூல் ஆஃப் டான்ஸ். ஓகேயா? ஹாய் மாலா. Hi master. எப்படி இருக்க? நல்லா இருக்க. Okay bye. Okay bye. See you. Next master. பின்னாடி போற பொண்ணு மாலானு திரும்பி பின்னாடி பார்க்காமலே எப்படி மாஸ்டர் கண்டுபிடிச்சீங்க? அதுவாடா, எல்லாம் ஒரு கெட்ட ஸ்மெல்ல வச்சு தான். அவள்லாம் என்னைக்குடா குளிச்சா? ஏதோ நல்ல ஸ்மெல் அடிக்குதே. Hi Jenny. 1 second. Hold it please. ஹாய் மாஸ்டர். ஹாய் ஜென்னி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. அப்புறம் இந்த ஸ்டூல செருப்பா போடுற பாரு, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. லெட் மீ கம் டு த பாயிண்ட். இந்த வருஷம் நம்முடைய காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அஸ் இட் இஸ் நாளையிலிருந்து ரிஹர்சல்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். பசங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு சிவா கூட நாளைக்கு வரப்போறோம். நீ சிவாவோட ஜாயின் பண்ணிக்க. ஓகேயா? இல்ல மாஸ்டர். எஸ் நான் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கல. ஏன் வேண்டாம்? விட்டுருங்களே. என்ன வேண்டாம் விட்டுருங்களேன்? நான் டீ மாஸ்டரா இல்ல சரக்கு மாஸ்டரா? நான் உன்னுடைய டான்ஸ் மாஸ்டர். இன்ன அனாவசியமா குங்ஃபு மாஸ்டரா மாத்திராத. ஆமா, இத பாரு, லாஸ்ட் இயர் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேடையில பண்ண ப்ரோகிராம் எவ்வளவு தூரம் கிட்ட ஆச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் நீங்க ரெண்டு பேரும் மேடையில சேர்ந்து 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 என்ன வேண்டாம் விட்டுறீங்களே. ஓ, இட்ஸ் ஆல் ரைட். பேட் லக் ஃபார் யூ, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ரகு மாஸ்டர், அப்ப ஒன்னு பண்ணலாம். இந்த வாட்டி சிவாவோட அனிதாவை சேர்த்து விட்டு அப்படியே கோர்த்து விட்டு வாங்கலாமா? ஓகே மாஸ்டர். ஓகே. வாட் எ வேஸ்ட் ஆஃப் டைம் மாஸ்டர். வாட் அகைன் அனிதா யாரு? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் ஆஸ்கிங். அனிதா யாரா? அனிதா நம்ம காலேஜில் புதுசாக ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணியிருக்கிற பொண்ணு. அவளால் நம்ம காலேஜே அல்லோல கல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்குது. எல்லா பசங்களும் அவளுக்காக குருடங்களாக அலைகிறாங்க. ஏ? ஏன்னா அந்த பொண்ணு வாழ்க்கையில் அப்படி ஒரு சோகம். அவளுக்கு ஒரு குருட்டு தம்பி. அவன் ஒரு வாட்டி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நேஷனல் பெர்மிட் லாரியில் அடிபட்டு செத்து போயிட்டான். அதுலேருந்து எந்த குருடன் ரோட்டை கிராஸ் பண்ணாலும் இந்த பொண்ணு நின்று அவன் கையை ஒடிச்சு அப்படி ரோட்டை கிராஸ் பண்ணி விட்டுட்டு தான் மற்ற வேலைக்கே போவா. அதுக்காக அந்த டச்சுக்காக ஏங்கி நம்ம பசங்களாம் பர்மா பசாரில் டூப்ளிகேட் கூலிங் கிளாஸ் வாங்கி மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணுக்காக குருடன்களா அலையிறானுங்க. இப்போ நான் கூட அதுக்கு தான் போறேன். அந்த மாடர்ன் பொண்ணுக்கு அப்படி ஒரு பறந்து விரிஞ்ச மனசு. பட்டா
Excuse me. Excuse me. Yes. Madam, if you don't mind, road cross பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன்? ஏன்னா எனக்கு பார்வை தெரியாது. ஐயோ பாவோ. எல்லாரும் பிரியிற நேரம் வந்தாச்சு. இடையோட எல்லாரும் இந்த மாஸ்டருக்கு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு கிளம்புங்கம்பா. வா மகாலட்சுமி வா. ரச்சி மாஸ்டர் நாம அப்படியே பழகிக்கிட்டு இருக்கோம். ஏ செல்லுமே கிளப்பிக்க ஆடி நந்து மாஸ்டர் அக்கா எப்படி இருக்கா? அஞ்சு வருஷமா அவ கூட பழகாத பழக்கமா? ஆ பகச்சம்மா ஏ சும்மா ஆஹா ஜாக்கி சான் சிஸ்டர் போல இருக்கு. அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஏய்யா ஸ்டாப் கைய கொடு கிளம்பு. மாஸ்டர் ஸ்டாப் கைய கொடு கணவன் போயிரு. வா ராசாத்தி வா ரத்தி அக்கிடி கோத்தி கிளம்பு கிளம்புமா கிளம்புமா. ஏய் நீ அப்படியே போய்க்க. ஆஹா அனிதா ப்ளீஸ் கம் டார்லிங். அனிதா அனிதா இப்படியே வா காலேஜ் விட்டு போக போற. ஆமா பாவம் நீ எத்தனை பசங்க சேதுவா அலைய போறானுங்களோ. நீ அடிக்கடி சொல்லுவியே ஒண்ணு, ஐ லவ் கிட்ஸ் ஐ லவ் கிட்ஸ். ஆமா இப்போ சொல்றேன், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா?